ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஃபெயின்ட் லைன் ஆன் ப்ரெக்னென்சி கிட். அதாவது இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்காக ப்ரெக்னென்சி கார்டு போட்டு பார்க்குறப்போ ஒரு கோடு நல்ல டார்க்காகவும் இன்னொரு கோடு ரொம்ப லைட்டாக தெரியுதுன்னா அதை தான் வந்து ஃபெயின்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பற்றி பேச சொல்லி ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த டாபிக் பற்றி இப்போ பேச போகிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுறதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். இந்த லைட்டான கோடு வரத ரீசனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி கார்டு அதாவது அந்த யூரின் ப்ரெக்னென்சி கிட்டு வந்து குவாலிட்டியான கிட்டா நல்ல கிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கார்டு வாங்கினதுமே அதில் அந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் அந்த எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தப்பாக காமிக்கும், அந்த சரியான ரிசல்ட்டாக இருக்காது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரி டேட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாட்டின்னா நீங்கள் கடையிலே கூட வாங்குறப்பயே கடைக்காரங்க கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அவங்க பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியே கேட்டுக்கோங்க. அப்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் அதை வச்சு இந்த கார்டு எக்ஸ்பிரி கார்டா இல்லை நல்ல இப்போதைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி கார்டு வந்து இப்போ யூரின் ட்ராப்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும் பார்த்துருக்கீங்களா அந்த ஃபஸ்ட்டு கோடு, அதாவது ரெண்டு லெட்டர் இருக்கும், சீனு ஒன்று இருக்கும், டீனு ஒன்று இருக்கும். அந்த சீங்கிறத வந்து கண்ட்ரோல், டீங்கிறது டெஸ்ட்டு. நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி அந்த செக் பண்ணுறப்போ அந்த யூரின் ட்ராப்ஸ் போட்டதுமே வரக்கூடிய மொதல் கோடு வந்து சீங்கிற இடத்துல வரும். அந்த கோடு வந்து இம்மிடியட்டாக வரணும். அதாவது நீங்கள் போட்டதுமே வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த கோடு நல்லா டார்க்காக பளிச்சுன்னு வந்துருச்சுன்னா அந்த கிட்டு வந்து நல்ல குவாலிட்டியான கிட்டுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த கிட்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் வாங்கின அந்த கார்டு வந்து குவாலிட்டி கார்டான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அதோடய எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணிக்கணும், இன்னொன்று வந்து யூரின் ட்ராப்பை போடுறப்பயே அந்த யூரின் ட்ராப் போட்டதுமே வரக்கூடிய மொதல் கோடு வந்து டார்க்காக பளிச்சுன்னு வருதா இமீடியட்டாக வருதா அப்படிங்கிறதையும் வச்சு அது வந்து நல்ல குவாலிட்டியான கார்டான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கிட்டு வாங்கிட்டீங்க. இப்போது அதில் வந்து ரெண்டு ட்ராப் யூரின் வந்து போட்டுட்டிங்க. போட்டதுமே உங்களுக்கு வந்து மொதல் கூட அந்த சீங்கிற இடத்துல நல்லா பளிச்சுன்னு டார்க்காக இமீடியட்டாகவே வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கார்டு வந்து குட் குவாலிட்டியான கார்டுன்னு அர்த்தம். இப்போது அடுத்து வரக்கூடிய அந்த டீ, அதில் இப்போது அதில் வந்து உங்களுக்கு ஒரு பளிச்சுன்னு டார்க்காக இன்னொரு கோடு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம். இதே இது அந்த இன்னொரு இடத்துல டீங்கிற இடத்துல எந்த ஒரு கோடுமே வரலை அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவ், அதாவது இப்போதைக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த வரக்கூடிய ரெண்டாவது கோடு வந்து ரொம்ப லைட்டாக மங்களாக வரும். இதை வந்து வீக்லி பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து முதல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம். இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டான கோடு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம். பட் அது வந்து ஒரு 80% தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி லைட்டான கோடு வந்தது வந்து நாங்கள் வந்து வீக்லி பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி கிடையாது, பிகாஸ் அந்த கோடு வந்து ரொம்ப லைட்டாக வந்திருக்கனால. இந்த கோடு லைட்டாக ஏன் வந்திருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் டார்க்காக வந்திருக்கு, எனக்கே இப்போ லைட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம், ஒன்று வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சிலே டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதாவது உங்கள் நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை செக் பண்ணனால உங்களுக்கு வந்து லைட்டாக வருது. ஏன்னா கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கும், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹச்சிஜி ஹார்மோன் வந்து யூரினில் வந்து வெளியே வந்து அது தகுந்த அளவு இருந்தால் தான் ப்ரெக்னென்சி கார்டில் வந்து கோடு வந்து பளிச்சுன்னு வரும். உங்கள் உடம்புல வந்து அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ இந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப லைட்டான கோடு தான் வரும். இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா,
சரியான டேட் இல்லாமல் எந்த நாளில் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நான் வந்து இதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், எந்த நாள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணால் அது வந்து பாசிட்டிவாக வரும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த நாளில் டெஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த கோடு வந்து ரொம்ப மங்களாக தான் வரும். அப்புறம் இன்னொன்று மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ப்ரெக்னென்சி கார்டு டெஸ்ட்டு வந்து சரியில்லாத கார்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது மங்களாக வரும். அப்புறம் நான் வந்து அதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுன்னா, அந்த வரக்கூடிய மொத கோடுமே மங்களாக தான் வரும், லைட்டாக தான் வரும். ஸோ உங்களுக்கு ரெண்டு கோடுமே ரொம்ப டல்லாக வீக் லைட்டாக தான் தெரியுது அப்படின்னா, அந்த நீங்கள் வாங்கியிருக்க ப்ரெக்னென்சி கார்டு வந்து நல்ல கார்டு இல்லை. அர்த்தம் நீங்கள் அப்போ தான் தூக்கி போட்டுட்டு இன்னொன்று புது கார்டில் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கோடு நல்ல டார்க்காகவும் இன்னொரு கோடு லைட்டாகவும் இருக்குன்னா அந்த நீங்கள் வச்சுருக்க கார்டு வந்து நல்ல கார்டுன்னு அர்த்தம். ரெண்டு கோடுமே உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்க கார்டு வந்து சரியில்லாத கார்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதனால் வந்து அந்த கோடு வந்து ரொம்ப லைட்டாக வருது. எதனால் வருதுன்னா, நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது நாட்கள் ரொம்ப முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோடு லைட்டாக வரும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தகுந்த அளவு இன்னும் ப்ரெக்னென்சி ஹார்மோன் சுரக்காதனால உங்களுக்கு யூரினில் தென்படுற அளவுக்கு அந்த ஹார்மோன் இல்லாதனாலையும் உங்களுக்கு லைட்டாக காமிக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம் டாக்டர், இதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம் தான், பட் அது வந்து ஒரு 80% தான் கன்ஃபார்ம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு 10 days வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பியும் ப்ரெக்னென்சி கார்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் வரும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு 10 days வெயிட் பண்ணி திரும்பவும் போட்டு பாருங்கள். சில பேர் கேட்கக்கூடியது வந்து, நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா டாக்டர், அப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வீக்காக தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் வந்து சில சமயம் சரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் 10 days நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கார்டு போட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கேனில் வந்து பேபி ஃபார்ம் ஆகிறது கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி 10 days கழித்து திரும்பவும் டெஸ்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது அவங்களாவே டேப்லெட் எடுத்தோ டிஎன்சி பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெயின் லைன் வர்றதை பற்றி கேட்குறீங்க, அதாவது லைட்டான கோடு வரதை பற்றி கேட்குறீங்க, அப்படின்னா நான் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் கொஞ்சம் உங்கள் பாடியில் இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்சி பண்ணியிருந்தாவோ இல்லை அபார்ஷன் டேப்லெட் எடுத்திருந்தாலோ உங்களுக்கு ஒரு 1 month வரைக்குமே அந்த யூரின் ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் தான் காமிக்கும். நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்து பீரியட்ஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் லைட்டாக வரக்கூடிய அந்த ஃபெயின் லைனை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி லைட்டான கோடு வந்திருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.